அடுத்தபடியாக இறை வார்த்தை நம்மை தூய்மையாக வாழ வைக்கும், உண்மையாக வாழ வைக்கும். இறை வார்த்தையை வாழ்வாக்க செவிமடுப்போம். பேராசிரியர் திருமதி நந்தரோவிதா அவர்கள். நான் சொல்வதை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு நிறைவாகும்.